Hi friends, good morning. So last class la vandu nama article 19 varaikku nama paathom illaya. So innikku nama vandu article 20 la irundhu apdi continue panna porom. So article 20 abdingiradhu it is a part of right to freedom. Okay, so article 20 abdingiradhu ennadhu? Protection in respect of conviction for offences. Adhaadhu simple ah sollanum appadina oru navara kaidu seiyavadhil irundhu paadhugaappu. Okay, so protection in respect of conviction for offences. So ஒரு நபர் வந்து கைது செய்வதிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. சும்மா ஏனோ தானோனு வந்து நம்ம யாரையும் கைது பண்ணிட முடியாது. ஸோ அந்த ஒரு பாதுகாப்பு உரிமையை இந்த ஆர்டிக்கல் 20 எல்லாருக்குமே வழங்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் 20 அப்படிங்கிறது it is applicable to both citizens as well as friendly aliens. அதாவது நம்ம குடிமக்களுக்கும் இந்த உரிமை பொருந்தும். அதே சமயம் நம்ம நாடு எந்த நாட்டுடன் நட்புறவு கொண்டிருக்குதோ அந்த நாட்டு குடிமக்களுக்கும் இந்த ஆர்டிக்கல் பொருந்தும் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 20 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஒரு நபரை கைது செய்வதிலிருந்து வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உரிமை. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உள்ள ஒரு 3 கைண்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று, நம்பர் 1, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிறது தமிழ் படுத்துறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் தமிழில் விளக்கம் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் சட்டத்தை மீறும் பொழுது தான் அவர் குற்றம் செய்கிறார் என்று அர்த்தம். ஸோ அப்போ ஒரு நபர் சட்டத்தை மீறும் பொழுது தான் அது குற்றம் என்று கருதி அந்த சட்டத்தின் வாயிலாக அவரை கைது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ சட்டத்தை மீறாத வரைக்கும் அவர் குற்றவாளி கிடையாது. அப்போ சட்டத்தை மீறாத வரைக்கும், சட்டத்தை மதித்து நடந்தா அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நம்ம கைது பண்ண முடியாது. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதிமுறையை மீறும் பட்சத்தில் தான் அவர் குற்றம் செய்கிறார் என்று நாம் சொல்கிறோம். அப்போ சட்டத்தை மீறும் பட்சத்தில் தான் ஹி பிகம்ஸ் அ கான்விக்ட். ஓகே, ஸோ வயலேஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அஃபென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு லாவை வயலேட் பண்ணும் பொழுது தான் இட் பிகம்ஸ் அன் அஃபென்ஸ் அண்ட் த பர்சன் பிகம்ஸ் அ கான்விக்ட். ஒன்லி டியூரிங் சர்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹீ ஆர் ஷீ கேன் பி ஓகே அரஸ்டட் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லா அப்படிங்கிற விஷயம். அதான் என்னது அப்படின்னா, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு நபர் சட்டத்தை மீறும் பட்சத்தில் தான் அந்த செயல் குற்றம் என்று உருவாகுது. அந்த குற்றம் செய்ததுனால அவரை நாம் என்ன பண்ணலாம், கைது செய்யலாம். அது வரைக்கும் அவரை நாம் என்ன பண்ண முடியாது, கைது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே ஃபைன். அதே போல் இப்போ இந்த கைது அப்படின்னோடனே நம்ம வந்து டபார்னு நினச்சிடறோம், எல்லாருமே வந்து பட்டுன்னு கையில் விளங்க மாட்டுறது அப்படிங்கிறது. எல்லா குற்றத்துக்கும் நாம் கையில் விளங்க மாட்ட முடியாது. அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான் அந்த நபரை நம்ம என்ன பண்ண முடியும், கையில் விளங்க மாற்ற முடியும். உதாரணத்துக்கு குற்றங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அஃபென்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிரிமினல் அஃபென்சஸ், இன்னொன்று சிவில் அஃபென்சஸ். அதாவது குற்றவியல் குற்றவியல் அதாவது எப்படி சொல்கிறதுனா, குற்றவியல் குற்றம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, தார்மீக குற்றம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிங்கிறத நம்ம குற்றவியல் குற்றம் அப்படின்னு சொல்லுவோம், சிவில் அஃபென்ஸ் அப்படிங்கிறத நம்ம தார்மீக குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்றைக்குமே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு பண்ணும் பொழுது தான் அந்த அஃபென்ஸினுடைய வயலன்ஸை பொறுத்து தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த கான்விக்ட்டுக்கு நாம் கை விளங்க மாட்டுறோம். ஓகே, ஸோ எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரு குற்றவாளியை என்ன நாம் கை விலங்கு மாற்றதில்லை. ஓகே, பிகாஸ் இந்த ரைட் அகெயின்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி அஸ் வெல் அஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப். ஸோ அது வந்து ஆர்டிகல் 21 வருது, அதாவது நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஓகே ஃபைன். ஸோ இதுதான், ஸோ நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா அப்படிங்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்,
So, ஒரு சட்டத்தை மீறும் பட்சத்துல தான் அவர் என்னது குற்றவாளி. So, அந்த சட்டத்தை மீறாத வரைக்கும் அவர் குற்றவாளி கிடையாது. அவரை நாம கைது பண்ண முடியாது அப்படிங்கற ஒரு பாதுகாப்பை இந்த ஆர்டிகல் வழங்குது. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு டிவைஸ் என்ன இதுக்குள்ள அப்படினு பாத்தீங்கன்னா நோ டபுள் ஜியோ பாரடி. ஓகே சோ நோ டபுள் ஜியோ பாரடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி அப்படின்னா எப்படி விளக்கலாம் அப்படின்னா ஒரு குற்றத்திற்கு அந்த குற்றத்தை செய்ததற்கு சட்டம் என்ன தண்டனை வழங்குதோ அந்த தண்டனையை தான் அந்த நபருக்கு நாம் வழங்க முடியும் அந்த குற்றத்திற்கு அவர் ஒரு தடவை தான் அந்த தண்டனையை அனுபவிக்க முடியும் மீண்டும் மீண்டும் அவருக்கு தண்டனை வழங்க முடியாது ஓகே இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் கிளாஸ்ல சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கேஸா எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஸோ அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள நுழையிறேன் காம்பவுண்ட் வால் செவரை குதிச்சு உள்ள போறேன் ஸோ இது வந்து ட்ரெஸ்பாசிங் அகேன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இது ஒரு முதல் குற்றம் அந்த வீடு பூட்டி இருக்கு நான் உழைச்சு உள்ள போறேன் ஓகே உள்ள போனா ஒரு வயசான பாட்டி டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு நான் போய் அந்த பாட்டி என்ன பண்ணுறேன் மிரட்டுறேன் ஓகே ஸோ டக்காயிட்டு ஸோ மிரட்டுறேன் அப்போ இது ரெண்டாவது குற்றம் அப்போ அந்த பாட்டிகிட்ட மிரட்டி நான் என்ன பண்ணுறேன் பணம் பறிக்கிறேன் இது மூணாவது குற்றம் அந்த பாட்டி வந்து பணம் பறிக்க அந்த செயலில் செய்யும் பொழுது அந்த பாட்டி வந்து தடுக்குது அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அந்த பாட்டியை கொண்டுறேன் ஓகே அப்போ இது என்னது இது நாலாவது குற்றம் ஸோ ஒரு நபர் எத்தனை குற்றங்கள் செய்கிறார் பாருங்க ஒரே செயலில் ஒரே ஆக்ஷனில் என்ன ஈவெண்ட்டில் எத்தனை குற்றங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு குற்றங்கள் செய்கிறார் அப்போ அந்த நாலு குற்றத்திற்கும் அவரை நம்ம ட்ரையல் அப்படின்னு பண்ணும் பொழுது ஒரு ஒரு குற்றத்திற்கும் ஒரு ஒரு ட்ரையல் ப்ராசஸ் ஒரு ஒரு தண்டனை கிடையாது அப்போ அந்த நாலு குற்றத்தையும் ஏகோபித்தமாக சேர்த்து ஒரு குற்றமாக கருதி அந்த ஒரு குற்றமாக ஓவரில் ஒரு அண்டர் ஒன் நம்பரில் ஸோ ஒரே குற்றமாக அதை எல்லாத்தையும் சேர்த்து அவரை ட்ரையல் ப்ராசஸில் கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு குற்றங்களுக்கும் என்ன சட்டத்தில் என்ன தண்டனை வழங்குதோ அந்த தண்டனை எல்லாம் சேர்த்து ஏகோபித்தமாக ஒரு முறை தான் அந்த நபருக்கு நாம் வழங்குறோம் மீண்டும் மீண்டும் வரல நான் சொல்கிற பேர் தான் ஸோ இதுக்கு பேர் தான் என்னது நோ டபுள் ஜியோ பாரடி அதே போல் இதில் இன்னொரு விஷயமும் வரும் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் அந்த சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிளில் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய கொடூரமான குற்றம் என்னது ஒரு ஆளை கொன்னது ஓகே அப்போ ஒரு ஆளை கொன்னது அப்படிங்கிறதுல இதில் வந்து இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸு அப்போ அந்த கிரிமினல் அஃபென்ஸுக்கு இந்தியன் பீனல் கோடு பிரகாரத்தில் அதிகபட்ச தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது ஒன்று என்னது ஆயுள் தண்டனை இன்னொன்று தூக்கு தண்டனை ஸோ இதர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இல்லது டெத் சென்டென்ஸ் ஓகே ஸோ அப்போ அக்கார்டிங் டு தி எவிடன்ஸ் அஸ் வெல் அஸ் அக்கார்டிங் டு தி நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் அப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு இந்த ரெண்டு தண்டனைக்கு இந்த ரெண்டு தண்டனையில் ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்பான் ஓகே ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஸோ இன்றைக்கி ட்ரையல் ப்ராசஸ் நடந்து இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வைங்க ஸோ இப்போ இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் ஆயுள் தண்டனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 வருஷம் 14 இயர்ஸ் ஓகே பட் இப்போ வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த குற்றத்தை நான் எப்போ செஞ்சுருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் வீக் செஞ்சுருக்கேன்னு வச்சுக்குவோம் ஓகே லாஸ்ட் வீக் நான் செஞ்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ட்ரையல் ப்ராசஸ் முடிஞ்சு இன்றைக்கி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு ஸோ எனக்கு தூக்கு தண்டனைனு கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஓகே பார்லிமெண்ட்டில் இந்த இந்தியன் பீனல் கோட அமெண்ட் பண்ணி மாற்றுறாங்க என்ன மாற்றுறாங்க அப்படின்னா இனிமேல் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது 14 இயர்ஸ் கிடையாது ஓகே அதை வந்து இன்னும் கூடுதலாக 2 வருஷம் சேர்த்து 16 வருஷங்கள் அப்படின்னு மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அப்போ இன்னைக்கு எனக்கு அதாவது நேற்று பார்லிமெண்ட்டில் இந்த இந்தியன் பீனல் கோட என்ன பண்ணியிருக்காங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்க 14ங்கிறத 16 இயர்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ இன்றைக்கி ட்ரையல் ப்ராசஸ் வருது அப்போ இன்றைக்கி ட்ரையல் ப்ராசஸ் பிரகாரத்தில் இன்றைக்கி எனக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்னு கொடுத்தாங்க அப்படின்னா இது 14 வருஷமா இல்லை 16 வருஷமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 20 இந்த டிவைஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குற்றத்தை செய்த பொழுது ஓகே அந்த குற்றத்தை செஞ்ச பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய தண்டனை சட்டத்தின் பிரகாரம் என்ன தண்டனையோ அதை தான் வழங்க முடியும் ஓகே சொல்கிறப்படி தான் ஸோ இது வந்து ஸோ என்றைக்குமே கிரிமினல் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அஃபென்ஸை அந்த குற்றத்தை நம்ம செஞ்சம்போது
சட்டத்துல என்ன தண்டனை கொடுத்துருக்கோ அந்த தண்டனை தான் என்னது நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இன் பிட்வீன்ல அந்த தண்டனை உயர்த்தப்பட்டாலும் சரி இல்லை குறைஞ்சிருந்தாலும் சரி குற்றத்தை செஞ்ச அன்னைக்கு அந்த சட்டத்தின் பிரகாரம் என்ன தண்டனை இருக்கோ அதுதான் எனக்கு வரும். ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ கிரிமினல் அஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ தேர் வில் பி நோ எனி ரெட்ரோஸ்பெக்டிவ் திங். ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா மாறினது. ஓகே, எப்பயோ ஒரு தடவை மாற்றினதை திரும்ப வந்து நமக்கு புதுசாலாம் கொண்டு வர மாட்டாங்க. வேறஸ் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ங்கிற இந்த விஷயம் வந்து சிவில் அஃபென்ஸில் பொருந்தும். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பில்லுக்கு வந்து நான் வந்து சர்வீஸ் டேக்ஸை நான் கட்டுறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஜிஎஸ்டியாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஜிஎஸ்டினுடைய எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா April 1, 2017 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து என்னன்னா இப்போ நான் இப்போ இப்போ ஏப்ரல் வச்சுக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷமே வச்சுக்கோம். ஓகே, April 1, 2020. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி வந்து இப்போ உதாரணத்துக்கு ஃபார் சர்வீஸ்க்கு வந்து 18%. ஓகே, அப்படி இருக்கு. இப்போ வந்து செப்டம்பர், ஸோ 2020 சரியா, ஃபைன். ஸோ இப்போ இந்த கிட்டத்தட்ட மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஸோ 4 மாதம் நான் வந்து சர்வீஸ் டேக்ஸ். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது 14%. ஓகே, ஓகேவா, 14% ப்ளஸ் 0.5% வந்து எஜுகேஷன் சர்ஸு. ஸோ நம்ம சும்மா நம்ம இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக 14%னே வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த 4 மாதம் நான் வந்து 14% நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் டிஃபால்ட், ஏன்னா பிகாஸ் இந்த ஜிஎஸ்டிங்கிறது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது, உதாரணத்துக்கு, ஓகே, ஆக்சுவலாக இந்த வருஷம் இல்லை, நான் சொன்ன மாதிரி 2017. ஓகே, ஸோ இப்போ இந்த இயர்லேருந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த இயர் ஏப்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மந்த் நான் இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கணும், ஒரு 4% சர்வீஸ் டேக்ஸை நான் பே பண்ணியிருக்கணும். ஓகே, அடிஷ்னல், இன்னும் பிகாஸ் ஆல்ரெடி 14, ஜிஎஸ்டி பிரகாரத்தில் 18, ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 4%. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மந்த்துக்கும் அடிஷ்னலாக என்னது 4% டிஃபால்ட்டாக எனக்கு இருக்குது. நான் சொல்கிறப்படி தான், கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ இது வந்து சிவில் லாவை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே கணக்கில் எடுத்துக்குவாங்க. வேற கிரிமினல் அஃபென்ஸுக்கு மட்டும் அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எக்காலத்திலையும் அப்படிங்கிற அந்த விஷயம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. தண்டனை, அந்த குற்றம் செஞ்ச அன்னைக்கு என்ன தண்டனை இருந்துச்சோ அதுதான் கிரிமினல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வழங்கப்படும். இந்த விஷயம் சிவில் அஃபென்ஸுக்கு பொருந்தாது. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டபுள் ஜியோ பேரடி. ஸோ ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் இவ்வளோ தூரம் டெப்த்லலாம் போய் உங்களுக்கு குவெஷ்சன்ஸில் கேட்க மாட்டாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஓகே, அப்புறம் அந்த லாஸ்ட் டிவைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன். ஸோ நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படின்னா என்ன, இதை தமிழில் எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு நபரையும் கட்டாயப்படுத்தி அவர் தான் அந்த குற்றத்தை செஞ்சாருன்னு நாம் பண்ண முடியாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெற்றிமாறன் இயக்குன விசாரணைன்னு ஒரு படம் வந்திருக்கும், அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இந்த டிவைஸுக்கு அதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 நபர்களை ஆந்திரா போலீஸ் வந்து டார்ச்சர் பண்ணி கம்பல் பண்ண வைப்பாங்க, அவங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு. ஸோ போலீஸ் வந்து யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்பாவே ஒரு 4 பேரை பிடிச்சிட்டு வந்து, ஏன்னா அவங்களுக்கு மொழியும் தெரியாது எதுவும் தெரியாது, அப்போ அப்படிங்கிற போது அவங்கள கட்டாயப்படுத்தி அடித்து அவங்களை என்ன பண்ண வைக்கிறாங்க, இவங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு கொண்டு போய் நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. பட் அந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த குற்றத்தை செய்த, அதாவது அந்த குற்றத்தை இவங்க தான் செஞ்சாங்கன்னு அந்த 4 பேர் வந்து நிற்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆங்குவிஷில் படாருன்னு நீதிபதி முன்னாடி கத்திடுறாரு, ஐயா நாங்கள் வந்து இந்த குற்றத்தை செய்யலை, எங்களையே இந்த போலீஸ் வந்து அடித்து துன்புறுத்தி எங்களை கட்டாயப்படுத்தி வச்சுருக்காங்க. உடனே ஜட்ஜு என்ன ஆகிறாரு, கோவப்படுறாரு, கோவப்பட்டு உண்மையிலே உங்களுக்கு குற்றத்தை செஞ்சவங்களை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் அப்பாவிகளை நீங்கள் போய் எப்படி வந்து குற்றத்தை செஞ்சீங்கன்னு நீங்கள் கட்டாயப்படுத்த முடியும். ஓகே, ஸோ உடனே அவங்கள 4 பேர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் பர்சனலுக்கு என்ன பண்ணுறாரு, தண்டனை கொடுக்குறாரு. ஸோ அதுதான், ஸோ அதான், ஸோ நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படிங்கிறது, நோ பர்சன் மீன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷால் பி கம்பல் டு பி எ விட்னஸ் அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப்.
ஓகே சோ அதான் சோ யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது ஓகே இந்த குற்றத்தை இவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிறத நாம கட்டாயப்படுத்த முடியாது அதே போல இன்னும் இதை அப்போசிட்டாகவும் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குற்றம் செய்த அந்த நபரே அந்த குற்றத்திற்கான எதிர் சாட்சியாகவும் கருத முடியாது இது ஒரு விஷயம் இருக்கு எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு நான் யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கேன் ஷூட் பண்ணி கொண்டுட்டேன்னு வைங்களேன் ஓகே நான் இப்போ என்னை பிடிச்சிட்டான் அது ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு இட் ஹாஸ் பிகம் அன் எவிடன்ஸ் அது வீடியோவில் ரெக்கார்ட் ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ நான் போய் கோர்ட்டில் போய் நின்று நான் இந்த குற்றத்தே பண்ணல அப்படின்னு என்ன பண்ண முடியாது நான் வந்து என்னோட அந்த நான் செஞ்ச அந்த குற்றத்துக்கே நான் சொல்கிற இந்த வாக்கு மூலத்தை ஒரு எதிர் சாட்சியாகவும் கருத முடியாது ஸோ குற்றத்தை செய்த அந்த நபரின் அந்த 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 நபரினுடைய வாதம் அந்த நபரினுடைய குற்றத்திற்கான எதிர் சாட்சியாகவும் இதை கருத முடியாது அப்படிங்கிற விஷயம் ஓகே ஸோ இதில் வந்து இந்த மூணு டிவைஸ் இருக்குது தட் இஸ் பர்டிகுலர்லி ஆர்டிகல் 20ல் ஸோ ஆர்டிகல் 20ங்கிறது என்னது ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்விக்ஷன் அகெயின்ஸ்ட் அஃபென்சஸ் ஒரு குற்றத்தை அதாவது ஒரு நபரை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நபரை கைது செய்வதிலிருந்து வழங்கக்கூடிய பாதுகாப்பு அதுதான் இந்த ஆர்டிகல் 20 ஓகே ஸோ இதில் மூணு டிவைஸ் திரும்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் நம்பர் ஒன் நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா ஸோ என்ன சொன்னேன் சட்டத்தை மீறினா தான் குற்றம் சட்டத்தை மீறாத வரைக்கும் அது குற்றம் கிடையாது ஸோ சட்டத்தை மீறினா குற்றம் என்று கருதி அந்த குற்றத்தை செய்த அந்த குற்றவாளியை நாம் என்ன பண்ணலாம் கைது செய்யலாம் ஓகே அடுத்தது நோ டபுள் ஜியோ பேரடி நோ டபுள் ஜியோ பேரடி அப்படின்னா குற்றத்திற்கு சட்டத்தில் என்ன தண்டனை வழங்கியிருக்கோ அந்த தண்டனையை தான் அந்த நபருக்கு செலுத்த முடியும் இது ஒன்று அதே போல் அந்த குற்றத்திற்கான அந்த தண்டனையை அந்த நபர் ஒரு தடவை தான் அதை அனுபவிக்கணும் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஓகே அதே போல் குற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்குது ஒன்று கிரிமினல் இன்னொன்று சிவில் ஓகே ஸோ கிரிமினல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குற்றத்தை செய்த போது அந்த குற்றத்தை செய்த அந்த செஞ்ச அந்த நாள் அன்னைக்கு அந்த குற்றத்தை செஞ்ச அந்த தருணத்தில் சட்டத்தில் என்ன தண்டனை வழங்கியிருக்கோ அந்த தண்டனையை தான் கிரிமினல் அஃபென்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும் ஓகே வேரஸ் இன் கேஸ் ஆஃப் சிவில் லாவில் ஓகே ரெட்ரோஸ்பெக்டிவாக எந்த லாஸையும் எடுத்து அப்ளிகபிள் பண்ண முடியும் ஓகே வேரஸ் நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படிங்கிற போது எந்த ஒரு அதாவது எந்த ஒரு நபரையும் கட்டாயப்படுத்தி இவர் தான் அந்த குற்றத்தை செய்தார் என்று அவர் என்ன பண்ண முடியாது கட்டாயப்படுத்த முடியாது ஓகே அதே போல் குற்றத்தை செய்த நபரினுடைய வாக்கு மூலம் அப்படிங்கிறத அப்போ அதை வந்து ஒரு எதிர் சாட்சியாக அவருக்கு அகெயின்ஸ்டாகவே நம்ம அதை கருத முடியாது அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல் இந்த ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் சிட்டிசன்ஸ் அஸ் வெல் அஸ் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு எனிமி ஏலியன்ஸ் இது ஒரு விஷயம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது எந்த ஒரு தருணத்துலேயும் சஸ்பெண்டே ஆகாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எமர்ஜென்சி பர்டிகுலர்லி நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு தடவை சொன்னோம் இல்லையா ஓகே வேறஸ் இந்த ஆர்டிகல் 20 அஸ் வெல் அஸ் அடுத்து பார்க்கக்கூடிய ஆர்டிகல் 21 இது ரெண்டு மட்டும் ஈவன் எமர்ஜென்சி டயத்துலேயும் என்னவாக இருக்கும் அலைவாக தான் இருக்கும் ஓகே இதை ரத்தே பண்ண முடியாது ஸோ ஈவன் டியூரிங் த டைம் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற டயத்துலையும் இது உயிரோடு இருக்கும் அந்த ஆர்டிகல் 20 அதே போல் ஆர்டிகல் 21 உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து ஆர்டிகல் 21 ஸோ ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஓகே அதாவது ஒரு நபரனுடைய வாழ் உரிமையும் ஒரு நபரினுடைய தனி மனித சுதந்திர உரிமையும் பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 21 அதாவது ஒரு சட்ட செயல்முறையின் வாயிலாக ஒரு நபரினுடைய வாழ்வாதார உரிமையவோ அல்லது அவருடைய தனி மனித சுதந்திரத்தையோ பறிக்க முடியுமே தவிர பொதுவாக ஒரு நபரினுடைய வாழ்வாதார உரிமையும் ஒரு நபரினுடைய தனி மனித சுதந்திரையும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 21 ஓகே சொல்கிறது தான் இது எப்படி அப்படின்னா அப்போ ஓகே அப்போ ஒரு சட்டத்தை இயற்றி அப்போ சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் வாயிலாக ஒரு நபரினுடைய வாழ்வாதார உரிமையை பறிச்சிடலாமா இது என்ன சார் ஒரு அவலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் எஸ் இதுக்கு வந்து ஒரு சிக்கலான விஷயம் ஏன்னா அந்த வார்த்தை அப்படி அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிறது விச் வி ஹவ் டிரைவ்ட் ஃப்ரம் தி ஜப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்
So, பத்தி பாத்தீங்க அப்படினா அதுல ரெண்டு கேஸ் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினா அந்த கோபாலன் கேஸ்னு சொல்லிட்டு 1951ல அந்த 1951ல அந்த கோபாலன் கேஸ் வரும்பொழுது இந்த இத பத்தி ஒரு விளக்கம் உண்மையான விளக்கம் என்ன அப்ப இப்ப நான் சொன்ன அதே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா அதேதான் அப்ப ஒரு சட்டத்தினால ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தினால ஒரு நபரினுடைய வாழ்வாதார உரிமையும் ஒரு நபரோ அல்லது ஒரு சமூகத்தின் வாழ்வாதார உரிமையும் அதே போல ஒரு நபரோ அல்லது ஒரு சமூகத்தின் தனி மனித சுதந்திரத்தையும் பறிக்க முடியுமா ஓகே இதை பத்தி ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த கோபாலன் கேஸ் 1951 அப்ப கோர்ட் வந்து என்ன ஒரு நேரோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒரு நிர்வாக நடவடிக்கையின் வாயிலாக அவங்களுடைய வாழ்வாதார உரிமையவோ அல்லது தனி மனித சுதந்திரத்தையோ பறிக்க முடியாது ஆனா ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலமா அதை பறிக்க முடியும் அதுக்கான தேவை இருக்கும் பட்சத்துல அப்படின்னு ஒரு நேரோ ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க ஓகே எப்படி சார் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு டேம் கட்டுறாங்கன்னு வைங்களேன் என்ன ஸோ இப்போ ஒரு டேம் கட்டுறாங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது படார்னு ஒரு டேமை நம்ம கட்டிட முடியாது ஓகே அப்போ என்ன பண்ணோம் முதல்ல ஒரு சட்டத்தை ஏன்னா பிகாஸ் அக்கார்டிங் டு ரூல் ஆஃப் லா ஏன்னா நம்ம அந்த தத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அனைத்தும் சட்டத்தின் பெயரால் அப்படின்னு அப்போ முதல்ல என்ன பண்ணணும் ஒரு சட்டத்தை இயற்றணும் ஓகே எந்த நதிக்கு இடையில் எந்த இடத்துல நாம் வந்து ஒரு டேமை கட்ட போகிறோம் அந்த டேம் வந்து என்ன மாதிரியான டேமு அந்த டேமில் எவ்வளவு தண்ணி சேமித்து வைப்போம் இந்த டேம் மூலமாக அந்த தண்ணி சேமிப்பது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அல்லது எந்தெந்த இடங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்கும் குடிதண்ணிக்கும் இது பயன்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு ஒரு முதல்ல என்ன பண்ணுறோம் ஒரு சட்டத்தை உருவாக்குறோம் அப்புறம் அந்த சட்டத்தை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த சட்டத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறை சட்டத்தையும் சேர்த்து உருவாக்கி அதை கெசட்டில் அறிவிக்கிறோம் அறிவித்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது அந்த டேமை உருவாக்குறதுக்கான அதிகாரிகள் அரசு இயந்திரம் செயல்பட ஆரம்பிக்குது ஸோ அப்போ இதில் ரெண்டு விஷயம் ஒன்று சட்டம் உருவாக்குதல் சட்டம் உருவாக்குனதுக்கப்புறம் அதை நிர்வாகம் மூலமாக என்ன பண்ணுறோம் அதை செயல்முறைப்படுத்துகிறோம் ஸோ அந்த சட்டம் உருவாகுதல் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வரஸ் அந்த சட்டம் உருவாகி அதை அது வந்து என்ஃபோர்ஸ் ஆகி அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸ் ஓகே அப்போ கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டியே இல்லை கோர்ட்டு கொடுத்தது ஒரு நேரோ ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு நிர்வாக நடவடிக்கையின் மூலமாக ஒரு நபரனுடைய வாழ்வாதார உரிமையை பறிக்க முடியாது ஒரு நபரனுடைய தனி மனித சுதந்திரத்தை பறிக்க முடியாது ஆனால் ஒரு சட்டத்தை இயற்றி ஓகே அந்த சட்டத்தின் வாயிலாக என்ன பண்ணலாம் பறிக்கப்படலாம் அப்படின்னு கோபாலன் கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் 1951ல சுப்ரீம் கோர்ட் இது சொல்லிச்சு ஸோ அப்போ ஒரு டேமை உருவாக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த டேம் உருவாக்கும் பொழுது அந்த டேம் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ஏரியா ரிசர்வாயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா அப்போ அந்த பெரிய ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் உதாரணத்துக்கு யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பழங்குடியின மக்கள் இருப்பாங்க இல்லை அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இருப்பாங்க அப்போ இவங்களுடைய வாழ் உரிமை என்ன ஆகுது பாதிப்பாகுது அதே போல் அவங்களுடைய தனி மனித சுதந்திர உரிமை என்ன ஆகுது பாதிப்பாகுது இது சரியா சரிதான் ஏன்னா அதுதான் இப்போ ஆர்டிகல் 21ல இருக்கு அப்போ சட்டத்தின் வாயிலாக பறிக்க முடியும் அப்படின்னு ஒரு நேரோ ஜட்ஜ்மெண்ட்டை இந்த கோபாலன் கேஸில் கொடுத்தாங்க ஓகே இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிறைய டேம்ஸ் எல்லாம் நிறைய உருவாக்கணும் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய உருவாக்கணும் ஓகே வேற திரும்ப இதுக்கப்புறம் 1978ல மேனகா காந்தி கேஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அதில் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு 9 ஜட்ஜஸ் பெஞ்சை வச்சு ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க என்ன அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு இந்த வார்த்தை அப்படிங்கிறத இது வேறு மாதிரி நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணி பார்க்கணும் என்ன அப்படின்னா இதுக்கான உண்மையான இன்டர்பிரிட்டேஷனாக டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு வந்தோம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது ஒரு அமெரிக்கன் கான்செப்ட் ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஒரு சட்டம் உருவாகும் பொழுது கூட ஒரு தனிநபரனுடைய வாழ்வாதார உரிமையோ அல்லது ஒரு தனிநபரனுடைய தனி மனித சுதந்திரத்தையோ பறிக்கிற மாதிரியான ஒரு சட்டம் உருவாகக்கூடாது அப்படி அது உருவாச்சு அப்படின்னா அந்த சட்டம் அரசியல் அமைப்பு ரீதியாக செல்லாது ஏன்னா இங்கே இந்த லைஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஓகே இந்த வார்த்தை வந்து நம்ம டிக்ஷனரியில் இருக்க மீனிங்கை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிக்ஷனரியில் இருக்கிற மீனிங் வந்து என்ன அப்படின்னா உயிரோடு இருக்கிறது அ மியர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அனிமல் ஆர் அ பீயிங் அப்படின்னு இருக்கும் ஓகே வித் அ பிரெத் மூச்சு விட்டு
உசுரோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னது லைஃப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா சொல்லுறதா பேரஸ் இங்கே நாம் அந்த லைஃப் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சுவா இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் அதுதான் என்னது அப்படின்னா டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஓகே ஸோ டிக்னிட்டி அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஒரு அந்த அந்த உயிரினுடைய மானம் அதையும் சேர்த்து பார்க்கணும் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சட்டமும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாதார உரிமையவோ அல்லது அந்த தனி நபரனுடைய மானத்தையும் பறிக்கவோ பாதிக்கிற மாதிரியான ஒரு சட்டம் இருக்கவே கூடாது அதுதான் மேனகா காந்தி கேஸில் 1978 சொன்னாங்க ஸோ எனி ஆர்பிட்ரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் ஆர் எனி ஆர்பிட்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் த ரைட் டு லைஃப் அஸ் வெல் அஸ் லைட் டு பர்சனல் லிபர்ட்டி ஷால் பி டிக்ளேர்ட் நல் அண்டு வாய்டு ஓகே இதில் நிறைய விஷயம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்த ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் சொல்லலாம் ஓகே ஸோ இந்த ரைட் டு ப்ரைவசி இப்போ ஆதார் இருக்கு இல்லையா ஆதார் ஆக்ட் ஸோ அந்த ஆதார் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட எல்லாமே டேட்டாஸு அந்த டேட்டாஸை ஒரு ஒரு தனி மனிதர்கிட்ட போகுது இல்லை ஒரு தனி ஒரு ஒரு என்டிட்டிக்கு போகுது அப்படின்னா அந்த டேட்டாஸை வச்சு என்ன வேணால் என்ன வேணால் செய்யலாம் என்ன வேணான ஒரு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலாம் அப்போ இதுக்கு பேர் அந்த இன்ட்ரூஷன் இன் டு த பர்சனல் லிபர்ட்டி ஸோ அதான் ஸோ அப்போ அந்த ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டியில் ஈவன் ரைட் டு ப்ரைவசி இஸ் ஆல்சோ பார்ட் அப்படின்னு சொன்னாங்க ரீசெண்டாக அதே போல் இப்போ வெரி ரீசெண்டாக இப்போ அந்த ஜான்வரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட அந்த ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறதுமே வெதர் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டியா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு ஸோ பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டியா அப்படிங்கிற போது அப்போ கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏன்னா அந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கே வந்து நமக்கு என்ன பண்ணாங்க ஐடி ஆக்ட் பிரகாரம் இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க ஸோ அங்கே வந்து இன்டர்நெட்டினுடைய ஆக்சஸே இல்லை ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் ஸோ அந்த ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ஸோ அப்போ கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க ரைட் டு இன்டர்நெட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் பர்டிகுலர்லி இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 ஓகே வேறஸ் ரைட் டு ஆக்சஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறது அதுவும் எது ரைட் டு ஆக்சஸ் இன்டர்நெட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது வந்து என்னது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் நான் 19 இருக்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் அதே போல் இந்த பர்சனல் லிபர்ட்டி தனி மனித சுதந்திரம்னா என்ன ஸோ இந்த மேனகா காந்தி கேஸ் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 34 உரிமைகள் பட்டியலிட்டு சொன்னாங்க இது எல்லாமே ஏன்னா பிகாஸ் பர்சனல் லிபர்ட்டி நீங்கள் பிளண்டாக கொடுத்துட்டாங்க வேறஸ் த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் நெவர் டிஃபைன்ட் வாட் இஸ் பர்சனல் லிபர்ட்டி ஹியர் தனி மனித சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த கண்டெக்ஸ்டில் என்ன பண்ணலை எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ த்ரூ வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக தான் ஸோ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக தான் நாம் இது என்ன பண்ணுறோம் பர்சனல் லிபர்ட்டினா என்ன அப்படின்னு ஒரு கன்சால்டேட் பண்ணி சில ரைட்ஸ் எல்லாம் உள்ள வைக்கிறோம் உதாரணத்துக்கு ரைட் டு ஹெல்த்து ஓகே ரைட் அகேன்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அது ரைட் டு எஜுகேஷன் இஸ் ஈவன் அ பார்ட் ஆஃப் என்னது பர்சனல் லிபர்ட்டி ஓகே அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகே ரைட் டு சைல்ட்ஹுட் கேரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இப்போ ரீசெண்டாக சேர்த்தது தான் இந்த ரைட் டு ப்ரைவசி ஓகே அது த்ரூ இந்த ஆதார் கேஸ் மூலமாக ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 21 ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஈவன் டியூரிங் தி டைம் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஆல்சோ ஆர்டிக்கல் 21 வில் நாட் பி சஸ்பெண்டட் ஸோ நேஷனல் எமர்ஜென்சி போதும் இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் உயிரோடு இருக்கும் எது ஆர்டிக்கல் 20 ஆர்டிக்கல் 21 ஓகே ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க ஃபைன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 21 கேபிட்டல் ஏ ஓகே ஸோ ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ரைட் டு எஜுகேஷன் ஓகே தட் இஸ் பர்டிகுலர்லி ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் ஓகே ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஸோ ஆர்டிகல் 21A ஸோ இது ஒரிஜினலாக இல்லை பிகாஸ் ஏ அப்போ இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம் இட் இஸ் பீன் இன்சர்ட்டட் நடுவில் உள்ள புகுத்தி இருக்கிறான் அப்போ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிபிஎஸ்பியிலேருந்து ஆரம்பிக்கும் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலேருந்து ஆரம்பிக்கிறது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 45 வரும் ஓகே ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்னது அரசுக்கு வழங்கக்கூடிய நெறிமுறைகள் அதான் வந்து அடுத்த பார்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக
அடுத்து இருக்கிற பார்ட் தட் இஸ் பார்ட் 4 ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தமிழில் சொல்லணும் அப்படின்னா அரசை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் ஓகே ஸோ அரசுக்கு வழங்கக்கூடிய நெறிமுறைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு தி கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதில் வந்து ஆர்டிகல் 45 ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு ப்ரொவிஷன் இருந்தது ஓகே என்னது அப்படின்னா நம்பர் 1 இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் ஓகே டு ப்ரொவைட் ஃப்ரீ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் டில் அட் தி ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் இன்னொன்று இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு 14 இயர்ஸ் ரெண்டு விஷயம் நம்பர் ஒன்று என்னது டியூட்டி டு த ஸ்டேட் ஸோ ஸ்டேட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்டேட் அதாவது இந்த எல்லைக்குள் இயங்கும் அமைப்புகள் ஸோ அந்த அமைப்புகளுக்கு ஒரு கடமை என்ன கடமை அமைப்புகள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னாலுமே குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அரசாங்கத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம் அப்போ அரசுக்கு ஒரு கடமை என்ன கடமை 6 வயசு வரைக்கும் ஆரம்ப சுகாதார உதவிகளையும் அதே சமயம் ஆரம்ப கல்வியையும் இலவசமாக வழங்கணும் ஓகே இது அரசு இன்னொரு ஒரு விஷயம் 45 இன்னொரு ஒரு கடமை என்ன கடமை 14 வயசு வரைக்கும் ஓகே அரசு 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குறத ஒரு கடமையாக பின்பற்றணும் நான் சொல்றப்படுதான் ஸோ அப்படின்னு இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 45 மூலமாக அரசு மற்றும் அரசு சார்ந்த இயந்திரங்களுக்கு இது ஒரு கடமையாக வழங்குது ஓகே ஸோ இந்த ஆரம்ப சுகாதார உதவி அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ரொம்ப கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்டேட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் ஆல்சோ ப்ரைவேட் பாடிஸ் ப்ரைவேட் என்டிட்டிஸ் இப்போ எஜுகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பப்ளிக் பாடிஸ் பப்ளிக்காகவும் இருக்குது அதே போல் ப்ரைவேட்டாகவும் இருக்குது அப்போ 14 இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 14 வயசு வரைக்கும் இலவச கல்வி முறையை கொடுக்க முடியுமா சரி அரசும் வந்து 14 வயசு வரைக்கும் இலவச கல்வியை அனைவருக்கும் கொடுக்க முடியுமா அப்போ இது ஒரு கடமையாக கொடுக்குதே ஆர்டிக்கல் 45 அரசுக்கு கடமையாக கொடுக்குதே அப்போ அரசு இதை செயல்படுத்த முடியுமா கஷ்டம் எப்படி ஏன்னா பிகாஸ் செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் நிதி வேணும் அப்போ ஆரம்ப காலத்தில் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு நிதி இல்லை நான் சொல்கிற புரிதா கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அப்போ வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நான் அடுத்து சொல்லுவேன் என்ன அப்படின்னா இதனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் நான் ஜஸ்டிஷியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை ஏன் செய்யலை அப்படின்னு நம்ம போய் கோர்ட்டில் போய் அரசை எதிர்த்து நாம் ஒரு வழக்கை போட முடியாது ஏன் இந்த கடமையை அரசு பின்பற்ற மறுக்குது ஏன் இந்த கடமையை அரசு ஸ்ட்ராங்காக பின்பற்றுது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம போய் என்ன பண்ண முடியாது கோர்ட்டில் போய் ஒரு வழக்கை தொடர முடியாது ஓகே சொல்லப்படுதான் ஸோ அதுதான் அந்த டிபிஎஸ்பியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மை அப்போ இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் டில் 14 இயர்ஸ் அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு கடமையாக இருந்தாலும் அந்த கடமையை அவங்க செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் நாம் போய் அரசை வந்து நம்ம எதிர்த்து ஒரு கேள்வியை அல்லது எதிர்த்து ஒரு வாதமாகவோ அல்லது எதிர்த்து ஒரு வழக்காகவோ கோர்ட்டில் போய் நாம் கேட்க முடியாது அப்போ இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான அம்சம் ஏன்னா பிகாஸ் மனித வளம் அப்படிங்கிறது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத நாம் வந்து திறம்பட அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான அடிப்படை அப்படிங்கிறது கல்வி தான் ஸோ அப்போ கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் திறம்பட மனித வளத்தை நம்ம பயன்படுத்த முடியும் இல்லையா அப்போ 1993 ஒரு கேஸ் வருது ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் உன்னிகிருஷ்ணன் ஒரு தனிநபர் ஆந்திரப்பிரதேச அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வழக்கை தொடர்ந்தார் என்ன அப்படின்னா இந்த இலவச கல்வி திட்டத்தை ஏன் வந்து இந்த ஆந்திரா கவர்மெண்ட்டு செய்ய முடியாது கல்விங்கிறது அனைவருக்கும் ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கணும்
அப்படின்னு அவர் வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா, எஸ் ரைட் டு எஜுகேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட், பர்டிகுலர்லி எது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். ஓகே, ஸோ அந்த தனி மனித சுதந்திரம்ங்கிற தலைப்பின் கீழே கல்வி உரிமை அப்படிங்கிறது ஒரு பங்கு தான், அப்போ அதை கோரலாம். ஆனால் இருந்தாலும் அடிப்படை கல்வி, அதாவது இந்த ப்ரைமரி எஜுகேஷன், 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கல்வி அப்படிங்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் அது ஒரு உரிமையாக வழங்கப்படணும். இது சம்பந்தமாக பாராளுமன்றம் ஒரு முடிவெடுத்து ஒரு புதிய அடிப்படை உரிமையை உருவாக்கணும் அப்படின்னு கோர்ட் வந்து 1993 டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னைக்குமே கோர்ட் டைரக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதை செய்கிறதுக்கு 10 வருஷமாவது ஆகும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா 2002 ஒரு அரசியல் அமைப்பு சட்ட திருத்த சட்டமாக கொண்டு வந்தாங்க. அதுதான் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. என்னது, ஒரு நியூ ஆர்டிக்கல், அதான் ஆர்டிக்கல் 21 கேபிட்டல் ஏ. ஸோ அந்த ஆர்டிக்கல் 21 கேபிட்டல் ஏ மூலமாக ஒரு புதிய ஒரு அடிப்படை உரிமையை உருவாக்குனாங்க. யாருக்கு, 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இது ஒரு அடிப்படை உரிமை. என்னது, இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறுவது. ஓகே, சரியா. அதே போல் இந்த 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இன்னொன்று என்ன பண்ணுச்சு, பார்ட் 4A, லெவன்த் டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமைகள். ஸோ பார்ட் 4A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமையில் ஒரு 11வது கடமையா, யாருக்கு, குடிமக்களுக்கு ஒரு 11வது கடமை. என்ன கடமை, ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய குழந்தைக்கு 14 வயசு வரைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவத ஒரு கடமையாக அவன் பின்பற்றணும் அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் 2 விஷயத்தை செய்யுது. ஒன்று, குழந்தைகளுக்கு ஒரு அடிப்படை உரிமையை உருவாக்கி கொடுக்குது, 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. அதே சமயம் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு கட்டாய கடமையாகவும் ஒரு அடிப்படை கடமையாகவும் உருவாக்கி கொடுக்குது. அவனுடைய குழந்தைக்கு, அதுவும் பர்டிகுலர்லாம் 6 to 16 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவனுடைய குழந்தைக்கு வழங்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறப்படிதான். ஓகே, ஸோ அதான் அந்த ஆர்டிக்கல் 21A. ஸோ அந்த 21A மூலமாக இப்போ குழந்தைகளுக்கு, 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு உரிமை இருக்கு. என்னது, இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறுவது. ஓகே, ஸோ பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. பணம் இல்லாதவங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மினிமம் ஃபீஸை பே பண்ணி சேர்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 6 to 14 வயசுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன கிடையாது, ஃபீஸ் கிடையாது. ஸோ இதை வந்து அரசு இலவசமாக அது வழங்கியே தீரும். ஓகே, வேறு இப்போ இதை வந்து இன்னும் திறம்பட செயல்படுத்துறதுக்கு நமக்கு, ஏன்னா பிகாஸ் நான் முன்னாடி சொன்னேன், எஜுகேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மட்டும் கொடுக்கல, அது இன்னொரு இடத்துலையும் கிடைக்கிது, அதான் என்னது, ப்ரைவேட்லேயும் கிடைக்கிது. ஸோ அப்போ ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் தான் செயல்படும். அப்படிங்கிற பட்சத்தில் என்னதான் இந்த உரிமையை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் குழந்தைங்க போய் டிமாண்ட் பண்ணி கேட்க முடியுமா, முடியாது. எந்த ஒரு குழந்தையும், ஏன்னா இந்த விஷயம் அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எந்த குழந்தைக்கும் தெரியாது, கரெக்டாக. ஓகே, அப்போ இதை ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். எப்படி என்கரேஜ் பண்ணுறது, அப்போ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஒரு ஆம்பிட்டில் உள்ளே கொண்டு வரணும். ஓகே, அப்போ அந்த ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அதுக்குன்னு செயல்படுத்தப்பட்டது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆர்டிஇ ஆக்ட். ஓகே, ஸோ 2009 அந்த சட்டம் உருவானாலும் அது அமல்படுத்தப்பட்டது 1 April 2010. ஓகே, ஸோ அந்த சட்டத்தின் பிரகாரம், ஆர்டி ஆக்ட் பிரகாரம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயம் இருக்குது. ஒரு மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும், ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க வச்சுருக்கிற மொத்த சீட்ஸில் 25% இலவச மற்றும் கட்டாய கல்விக்குன்னு ஒதுக்கணும். ஸோ அந்த ஸ்கூல்
எங்க இருக்கோ அந்த ஸ்கூல்ல இருந்து சுத்துவட்டாரம் 3 கிலோமீட்டர் சுத்துவட்டாரத்துல இருக்கக்கூடிய ஓகே பிலோ பாவர்ட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல 1000 சீட் இருக்கு இல்ல உதாரணத்துக்கு இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல 100 சீட் வச்சிருக்காங்க அப்படினா அந்த 6th ஸ்டாண்டர்ட்ல 100 சீட்ல 25 சீட் அப்படிங்கிறது என்னது இலவச மற்றும் கட்டாய கல்வின்னு வழங்குது ஆனா இதுல பாத்தீங்க அப்படினா சட்டம் திடமா இருந்தாலும் செயல்படுத்துறதுல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு சோ இதுதான் இஷ்யூஸ் ரைட் டு எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வேற இப்ப அந்த புதுசா வந்திருக்கிற அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி தட் இஸ் நியூ இல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா கவர்மெண்ட்டு பர்டிகுலர்லி நம்ம இவங்க மோடிஜி கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த தேசிய கல்விக் கொள்கை ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கல்விக் கொள்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து 1986 காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தது அதாவது இந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து நம்ம எப்படின்னா 10+2+3 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தணும் ஸோ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு எஜுகேஷன் ப்ரைமரி எஜுகேஷன் அதுக்கப்புறம் +2 செகண்டரி எஜுகேஷன் அதுக்கப்புறம் +3 அதான் வந்து ஹையர் எஜுகேஷன் ஸோ 10th ஸ்டாண்டர்டு +2 செகண்டரி 11th and 12th அல்லது டிப்ளமா அதுக்கப்புறம் +3 ஹையர் எஜுகேஷன் விச் இஸ் நத்திங் பட் அண்டர் கிராஜுவேட்டு ஸோ 1986 அதை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் 1991 ஒரு சின்ன ஒரு ரிஃபர்மேஷன் தான் அது நரசிம்மராவ் அவர் பீரியடில் பண்ணாங்க ஸோ இந்த எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எஜுகேஷனை பற்றி பேசணுன்னா அது பெரிய விஷயம் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அதாவது இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு பர்டிகுலர்லி நேரு கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தம்போது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவில் ஏன்னா பிகாஸ் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்னைசேஷனில் இருந்தோம் அதாவது வேர்ல்டே ஒரு மாடர்னைசேஷனில் இருந்தது ஸோ பிகாஸ் ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் டூ ஏன்னா அந்த வேர்ல்டு வார் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய சயின்டிஃபிக் அஸ் வெல் அஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ அதான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் வந்து நிறைய தேவை அதாவது எதிரியை வந்து எப்படி நம்ம அழிக்கலாம் அப்படிங்கிற போது அறிவியல் சார்ந்து பயங்கரமாக வளர்ச்சி இருக்கும் என்றைக்குமே ஸோ இது ஆதி காலத்துலேருந்தே உண்டு ஸோ என்றைக்குமே போர் முறைகளில் புது புது நவீனங்கள் உருவாகிறது அப்படிங்கிறது போரில் தான் உருவாகும் எப்படி வந்து எதிரியை வந்து நம்ம கொல்ல முடியும் எப்படி எதிரியை வந்து நம்ம வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஸோ புது புது யுக்திகளை பயன்படுத்துவாங்க அந்த யுக்திகளுக்கு நிறைய அறிவு சார்ந்தமாக யோசித்து புது புது டெக்னிக்ஸு ப்ளஸ் புது புது டெவலப்மெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த வேர்ல்டு வார் டூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு வார் டூவில் பார்த்தீங்கன்னா வி ஹேட் அ ஹியூஜ் சயின்டிஃபிக் அஸ் வெல் அஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ ஒரு ஒரு சயின்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஸோ இப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் தட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் இதில் லைஃப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் அஸ் வெல் அஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு ஒரு மனிதன் அல்லது ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டை உருவாக்கும் ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதான் வந்து அறிவியல் சயின்ஸ் ஓகே இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஆதி மனுஷன் அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது அது ஆணா பெண்ணா யார் கண்டுபிடிச்சாங்க எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது இது வரைக்கும் த கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி எவர் மேடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் தான் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ அந்த நெருப்பு துளி துகள் ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி மனுஷங்கள் எல்லாருமே இயற்கை சக்திகளை வந்து பார்த்து பயந்தாங்க பெரிய மலை அப்படின்னா கோயைக்குள்ளே போயிடுவான் ஓகே பெருசாக ஒரு காட்டு தீ வருது அப்படின்னா பயந்துருவான் இடி மின்னல் புயல் இதெல்லாம் பார்த்தா பயந்துருவான் ஸோ அப்போ இந்த இயற்கை சக்திகளுக்கு தான் அவங்க ஒரு உருவ வடிவம் கொடுத்து சில கடவுள் வழிபாடுகள்லாம் அவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ எப்போ வந்து மனுஷனே அந்த நெருப்பை கண்டுபிடிக்கிறானோ ஏன்னா என்றைக்குமே ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒரு தேவை இருக்கும் கரெக்டாக அப்போ அந்த நெருப்பை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு அப்போ ஹிஸ்டாரியன்ஸ் அது பர்டிகுலர்லி சயின்டிஃபிக் ஹிஸ்டாரியன்ஸ் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன்
ஒன்று அவனுடைய உணவு நெருப்பை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு தேவையை உருவாக்கியிருக்கும். இன்னொன்று இயற்கை மனுஷனை விட வலிமையான மிருகத்திலிருந்து இவனை பாதுகாக்கிறதுக்கான ஒரு தேவை மூலமாகவும் நெருப்பை உருவாக்கியிருக்கலாம். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஹிஸ்டாரியன்ஸ் எது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உணவு எடுத்துக்கிறாங்க. ஓகே, எப்படி சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர், ஒரு காட்டு தீ வருது, அந்த காட்டு தீயில் சில மிருகங்கள் செத்து மடியுது, எரிஞ்சு செத்து மடியுது, வெந்துருச்சு. அப்போ அந்த செத்து மடித்த மிருகத்தினுடைய மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றானுங்க. அப்போ சாப்பிடும்போது அவனுடைய டேஸ்ட் பட்டில் ஒரு சென்சேஷன் பட்டு பட்டு பட்டுன்னு வெடியுது. அது வரைக்கும் நர மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் நெருப்பில் வந்த ஒரு மாமிசத்தை சாப்பிடும்போது அவனுடைய டேஸ்ட் பட்டில் என்ன ஆகுது, அப்படியே வெடிக்குது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அந்த உப்பு, ஏன்னா அந்த உடம்புலேயே உப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ என்றைக்குமே நர மாமிசத்தோட சமைச்ச ஒரு மாமிசத்துக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு மாமிசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஃபுட்டாக கூட இருக்கட்டும், அதனுடைய டேஸ்ட்டு அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போ கேரட்டே பச்சையாக திங்கிறதுக்கும் அதை வேக வச்சு சாப்பிடும்போது இனிப்பு தன்மை இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அப்புறம் அந்த டேஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்போ வந்து நெருப்பை தேடி போகிறான். நெருப்பையே அது எங்கெல்லாம் காட்டு தீ இருக்குதோ அதை தேடி போகிறான். அப்புறம் நெருப்பை கண்டுபிடிக்கிற ஒரு தேவை. அந்த நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நெருப்பை வச்சு இருட்டில் வந்து இருட்டு அப்படிங்கிறது ஒரு பயமாகவே இருந்தான். அதனால தான் என்றைக்குமே இருட்டு வரும்போது அவன் கோயக்குள்ளே போயிடுறான். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த நெருப்பு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகிறான், அந்த நெருப்பை போட்டு சுற்றி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கதையை பேசுகிறான், வானத்தை பார்த்து பேசுகிறான், அவன் கற்பனை திறன் வளருது. ஓகே, அப்படியே நவே கொஞ்சம் காலப்போக்கில் ஒரு சிவிலைசேஷன் உருவாகுது, அது அப்படியே போகுது. ஸோ இந்த 3.5 பில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த பிக்கஸ்ட்டு சயின்டிஃபிக் மாடர்னைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தி அட்வ 19th century தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்லேருந்து. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த அதுவும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி இந்த டேனிஷ் அவனுக்கு தான் வந்து ஒரு சீடு கல்டிவேட்டிங் மிஷினை வந்து உருவாக்குறானுங்க. அது மூலமாக அக்ரிகல்ச்சர் மாடர்னைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டீம் இன்ஜின், ஜேம்ஸ் வாட்டு. ஸோ ஸ்டீம் இன்ஜின் மூலமாக என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் இது நடக்குது. இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியடில் ஒரு ஹியூமனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பயங்கரமாக மாறுது. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா World War I அஸ் வெல் அஸ் World War II. ஸோ அந்த World War I தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆச்சு, ஹெல்த் டெவலப் ஆச்சு, பர்டிகுலர்லி தி இன்வென்ஷன் ஆஃப் பென்சில். ஓகே, ஏன்னா அப்போ வந்து நிறைய பேர் செத்து மடிஞ்சாங்க போரில், நிறைய பேருக்கு புண்ணு வந்தே செத்தாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர் கண்டுபிடிச்ச அந்த பென்சிலின் ட்ரக்கு அப்போ என்னாச்சு, ஹியூமனுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ரேடியோ கம்யூனிகேஷன் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா World War II நமக்கு வந்து நிறைய விஷயங்கள், இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பர்டிகுலர்லி எலக்ட்ரானிக் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் World War II அப்புறம் தான் இந்த கோல்டு வார் பிட்வீன் US அண்ட் ரஷ்யா. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி மூலமாக நம்ம கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணோம். அதான் நம்ம இல்லை, மீன் வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவில். ஸோ அப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வென் இந்தியா நம்ம எடுத்து நம்ம வேர்ல்டு அதர் கண்ட்ரீஸ் பர்டிகுலர்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து அப்போ தான் ஃப்ரீடம் ஆகுது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பேசிக் ஒரு இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து இந்த பிரிட்டிஷ் ரூல் கொடுத்துட்டு போனாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் பிரிட்டிஷ் எஜுகேஷனில் ஹியூமானிட்டிஸ்க்கும் ஆர்ட்ஸுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஓகே, அரசு அப்புறம் நேரு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேர்ல்டை வந்து நம்ம கம்பீட் பண்ணி போகணும் அப்படின்னா நம்ம பசங்க வந்து சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சயின்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய எஜுகேஷன் கரிக்குலமை கொண்டு வந்தாங்க. நிறைய ரிசர்ச் லெபார்ட்ரிஸ் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் 1986 நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக, ஏன்னா பிகாஸ் அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருந்தது. அப்போ வேர்ல்டு கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸை ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இது. பட் இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆரம்பம் மெக்காலே தான்.
So 1835 when Macaulay. So Macaulay கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1991 ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு கல்வி முறை. பட் ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, பிஃபோர் இந்த பிரிட்டிஷர்ஸ் அதாவது இந்த மிஷினரிஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்சாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா மரத்தடியில் உட்கார வச்சு ஒரு சின்ன குரூப் ஒரு 20-30 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, ஒரு குரு உட்காந்துருப்பார், அவர் வந்து வகுப்புகள் நடத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆம்ஃபி தியேட்டர் அப்படின்னு பேர், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா திறந்தவெளி கல்வி முறை அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ஒரு மாணவனுடைய கற்பனை திறன் வளரும். ஒருத்தன் வந்து குயில் கத்துறதுலேருந்து அவனுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும், இலை விழுகிறதுலேருந்து அவனுடைய தாட் ப்ராசஸ் மாறும். நான் சொல்கிறது பேர் தான், ஸோ இதுக்கு பேர் தான் வெர்னாக்குலர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதை தான் வந்து மெக்கலே வந்து என்ன பண்ணார், அவர் வந்து ஆங்கில கல்வி முறையை உள்ளே கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா ஃப்யூச்சரிக் பாயிண்டில், அதாவது எக்கனாமிக் பிரிட்டிஷ்னுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இந்தியன்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்லேவாகவே தான் நம்ம வந்து அவங்கள உருவாக்கி கொண்டு வரணும், அவங்களுக்குன்னு ஒரு இன்னோவேஷனையோ இல்லை திங்கிங் ப்ராசஸை நாம் நிறுத்தணும் அப்படின்னா இங்கே வந்து எப்படின்னா ஒரு சாட்டை முறை கல்வி தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷ் பீரியடில் மெக்கலே அப்படிங்கிறவர் எஜுகேஷனை சிஸ்டமை கொண்டு வந்ததும் அவர் தான், அதே போல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை உருவாக்குனதும் அவர் தான். ஸோ அதனால் இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரிமினல்ஸை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லையும் ட்ரீட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா கமாண்ட் ப்ராசஸ். ஸோ எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா வாத்தியார் கையில் குச்சி இருக்கும், அடித்தே மிரட்டி அடித்து 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 இதுதான் இதுதான் இதுதானே சொல்லி அவனுடைய கற்பனை திறனையும் அவனுடைய சுய சிந்தனை திறனையும் நாம் என்ன பண்ணுறோம், கட்டுப்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு சிங்கத்தை, ஒரு ரிங் மாஸ்டர் கையில் ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு சிங்கத்தை என்ன பண்ணுறாரோ அதே தான். ஸோ ஜெயிலில் கைதிகளை ஜெயிலர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே தான் இங்கே நாலு செவத்துக்குள்ள இவங்களும் ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மெக்கலே கொண்டு வந்தது தான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் ஹேஸ் டு பி த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஏன் அப்படின்னா அவன் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அவனை வந்து அவனுக்கு புரிய வைக்கணும். என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வெர்னாக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தரக்குறைவானது. அப்போ இங்கிலீஷ் அவன் படிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அவன் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆவான், வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆவான். அப்போ அவன் வந்து சட்டை போடணும்னு யோசிப்பான், பேண்ட் போடணும்னு யோசிப்பான். ஓகே, ஸோ இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி யூரோப்பியன் பீப்புள் மாதிரி அவன் வந்து அவனுடைய லைஃப் கஷ்டமை கொண்டு வரணும்னு நினைப்பான். அப்படிங்கிறபோது அப்போ அவங்களுடைய அங்கே எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே ஒருத்தன் சட்டை போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டான்னா அப்போ டெஃபினட்டாக அங்கே மில்ஸில் இங்கிலீஷ் மில்ஸில் இன்னும் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவனுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு 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 இங்கிலீஷ் பர்சன், ஒரு வெஸ்டர்னைஸ்டு பர்சன் மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலாக வெல் ஆஃபாக இன்னும் மேலே வருவாங்க. ஸோ இங்கே டிமாண்டு, ஸோ இந்தியன்ஸை ஒரு மார்க்கெட்டாகவே அப்போவே மெக்காலே முடிவு பண்ணார். ஓகே, ஸோ அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பிகாஸ் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் வந்து அவ்வளவு பெரிய ஹியூஜ் ரிசோர்ஸஸ் இல்லை. ஸோ அப்போ நம்மளால ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம உடனே உள்ளே கொண்டு வரவும் முடியாது, அப்போ கிராஜுவலாக மாற்றி தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்மளுடைய இனிஷியல் பீரியடில் வந்து நம்ம என்ன பிரிட்டிஷ்காரங்க என்ன ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக வச்சாங்களோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். ஸோ இதுதான் மெயின் ரீசன். அப்போ இந்த எஜுகேஷனையே ஒரு ரிஃபார்ம் பண்ணணும், ரீவேம்ப் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் நிறைய இண்டிசஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து இனோவேஷன், அதே போல் இன்டலெக்சுவல் இனோவேஷன் அஸ் வெல் அஸ் சயின்டிஃபிக் இனோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. வேர்ல்டு லெவல் ரேங்கிங்கில் 203 நாடுகளில் இந்தியாவுடைய ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 161 இப்போ 184 போயிருச்சு. ஸோ இங்கே புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்போ புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து வளர முடியும் பொருளாதார ரீதியாக. அப்போ புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமை வேறு மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் பிரகாரத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் இப்போ உருவாக்கி இருக்கிற அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை டெஃபினட்டாக நம்ம ஃபேவர் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
in the 10 plus 2 plus 3 அப்படிங்கற சிஸ்டமை மாத்தி இப்போ நம்ம 5 plus 3 plus 3 அதுக்கு அப்புறம் plus 4 அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்க அப்படினா the 5 plus 3 plus 3 சோ till 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாம தாய்மொழி கல்வி அப்படிங்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க ஏனா because என்னைக்குமே இத நாம கம்பேர் பண்ணது அப்படினு பார்த்தோம் அப்படினா ஜப்பான் அப்படிங்கற நாட்டையும் எடுத்துக்கிட்டோம் பிரான்ஸ் அப்படிங்கற நாட்டையும் எடுத்துக்கிட்டோம் ஜெர்மன் அப்படிங்கற நாட்டையும் எடுத்துக்கிட்டோம் சோ ஜப்பான் அப்படினு எடுத்துட்டோம்னா அவங்க the world's second GDP செகண்ட் இன்னொரு என்ன திங் அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் வந்து இஸ்ரேலுக்கு அடுத்து இனோவேஷன்ஸில் செகண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் இஸ் அ மாடர்னைஸ் ஸ்டேட் பட் ஸ்டில் அவங்களுடைய நேஷனல் ஜிடிபிக்கு மச் கான்ட்ரிபியூஷன் வருது அக்ரிகல்ச்சரில் இருந்து தான் ஓகே ஸோ அக்ரிகல்ச்சரை ஒரு மாடர்னைஸ்டாக கொண்டு போகிறது ஃப்ரான்ஸ் ஓகே அண்ட் ஜெர்மனி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் பர்டிகுலர்லி கன்சியூமர் டியூரபிள்ஸில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஜெர்மனி ஸோ இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மூணு நாட்டிலையுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இப்போ வரைக்கும் இருக்கிறது தாய்மொழி கல்வி தான் ஸோ அந்த தாய்மொழி கல்வி அப்போ தாய்மொழியிலேயே நம்ம வந்து இப்போ என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு இப்போ எல்கேஜி யூகேஜிலேருந்தே அவனுக்கு வந்து எல்லாமே இங்கிலீஷ் அப்படின்னா அப்போ அந்த டயத்தில் வந்து இன்னும் அந்த மூளை வந்து இன்னும் வந்து ஒரு கிராம்ப்டு மூளையாக தான் இருக்கும் ஒரு கிராம்ப்டு பிரெயினாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு 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 குழந்தைக்கு சராசரியாக பேச்சு வர்றது பேச்சு ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வயசில் ஓகே ஆனால் 2.5 வயசில் நம்ம என்ன பண்ணிடுறோம் எல்கேஜியில் சேர்த்துடுறோம் தட் இஸ் ப்ரீகேஜியில் சேர்த்துடுறாங்க அப்போருந்தே என்ன பண்ணுறாங்க இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்கிறாங்க இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுது ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுது ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த தாய்மொழியில் தான் யோசிக்கும் இங்கிலீஷ் உள்ளே கொண்டு வரும்போது எதுக்கு எது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுல ஒரு ஒரு மிஸ்மேட்சாக இதுதான் பிரச்சனை ஓகே அப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெயினுடைய ஒரு இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எந்த மொழியில் பேசுகிறாங்களோ எந்த மொழியை அவங்க தாய்மொழியாக வச்சுருக்காங்களோ அதுலேயே கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்பரன்ஷியலி ஹையாக இருக்கும் ஓகே ஸோ அதெல்லாம் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது தான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கம்பல்சரியாக 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதில் இருக்கணும் லாங்குவேஜ் தட் இஸ் பர்டிகுலர்லி மதர் டங்கில் இருக்கணும் அதை 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஹையர் எஜுகேஷனில் ஏன்னா பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஆர்ட்ஸ் தனியாக வச்சுருக்குறோம் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் தனியாக வச்சுருக்குறோம் ஓகே ஸோ ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படின்னா இப்போ அதாவது தொழில் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங்கை வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னு சொல்லலாம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னால் என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவரே ஒரு ப்ரொஃபஷனே க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு பேர் தான் என்னது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இப்போ ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஒரு தொழில் நிறுவனமாக அவர் உருவாக்க முடியாது ஓகே ஸோ ஹிஸ்ட்ரி படித்தாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்று ஹீ கேன் பிகம் அ ரிசர்ச்சர் ஒரு ஸ்காலர் ஆக முடியும் ஓகே அந்த 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 சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு தீசிஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்காலராக அவர் போக முடியும் வரஸ் இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் ஒரு தொழிலை உருவாக்கலாம் அதனால தான் அதுக்கு பேர் என்னது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஸோ இப்போ ஒரு MBBS படிக்கிறாங்க அப்படின்னாலும் என்னது அது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான் ஓகே ஸோ இது ஒரு டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் ஓகே சொல்கிறப்ப தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கருதலை பட் இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அக்ரிகல்ச்சரை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாகவே உள்ளே கொண்டு வந்திருக்கும் ஸோ அப்போ விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விவசாய கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு தொழில் உருவாகிறதுக்கும் இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உருவாகுது அது ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தி அன்யூட்டிலைஸ்டு கேபிட்டல் பர்டிகுலர்லி எஜுகேஷன் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மாணவர் வந்து சேர்றாரு சேர்ந்து அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு ஓகே ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது ஒரு குறைஞ்சபட்ச ஃபீஸாக நம்ம வந்து ஒரு 40,000 வச்சுக்குவோம் 4 வருஷம் இன்ஜினியரிங் ஓகே ஸோ 4 இயர்ஸ்
இன்ஜினியரிங்கில் அப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய டோட்டல் எஜுகேஷன் காஸ்ட்டு கிட்டத்தட்ட 1.6 lakhs வருது. இது போக வேறு அவருடைய ட்ராவல் ஃபீஸு, அவருடைய சாப்பாட்டு செலவு, அவர் வாங்கின புக்ஸு, அவர் அதுக்காக ப்ராஜெக்ட் பண்ண அதுக்கான செலவு எல்லாம் வைண்டப் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1 lakh சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.6 lakhs. ஸோ ரவுண்டாக ஒரு 2.5 வச்சுக்கோ, இப்போ 2.5 lakhs. ஸோ இப்போ இந்த 2.5 lakhs முடிஞ்சு ஒரு இன்ஜினியரிங் போதாவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்காரு அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஒன்று அப்போ அவர் ஒரு மெக்கானிக்கல், ஏன்னா பிகாஸ் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் ஃபைனலி ஹி வில் எண்ட் அப் எய்தர் இன் அ சாஃப்ட்வேர் ஆர் ஃபைனலி ஹி வில் எண்ட் அப் எய்தர் இன் ஜொமேட்டோ ஆர் ஸ்விக்கி. இதுதான் நடக்குது, டு பி வெரி ஃப்ராங்க். அப்போ அந்த 4 வருஷம் ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு கேபிட்டலாக போட்ட அந்த பணம் அப்படிங்கிறது என்ன ஆகுது? அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது. நான் சொல்கிற பொழுது தான் முதலீடு, ஏன்னா கல்வி அப்படிங்கிறது ஒரு முதலீடு தானே. அப்போ ஒரு 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 ஹியூமன் ரிசோர்ஸ், ஒரு மனிதர் மேலே ஒரு 2.5 lakhs போட்ட அந்த முதலீடு அப்படிங்கிறதுல என்ன ரிட்டர்ன் இருக்குது? பெரிய ரிட்டர்ன்னு ஒன்றுமே இல்லை. இது எப்போ பெரிய ரிட்டர்ன் ஆகும்? ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு பேட்டண்ட்டை வாங்கி அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷனை கொண்டு போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். கேன் அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறப்பதான். ஸோ இதுதான் வந்து இப்போ அட் ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபர்மேஷனை இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வருது. எப்படி அப்படின்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி மாதிரி வந்து தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா 3 வருஷம் தமிழ் லிட்ரேச்சரே படிப்போம். இப்போ அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி கோர்ஸ். இப்போ மல்டி டிசிப்ளினரி அப்படின்னா அந்த கோர்ஸில் அந்த கரிக்குலமில் எல்லாமே இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டிஸ் அஸ் வெல் அஸ் டெக்னிக்கல், எல்லாமே சேர்த்து. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த எதை சொல்லலாம் அப்படின்னா குலத்தொழில் அப்படின்னு சொல்கிற விஷயம். இது ஆக்சுவலாக குலத்தொழில் இல்லை, இது வந்து ஒரு வொக்கேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். இப்போ நார்மலாக நம்ம இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. அட் ப்ரெசென்ட் வந்து அதை தனியாக வச்சுருக்கோம், வி ஹாவ் இன் இன்டிகிரேட்டட். ஓகே, பட் இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல் லெவல்ஸ்லேருந்தே இது இன்டிகிரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கூலில் அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமில் ரெண்டுமே சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா ஒன்று நாலேஜ், அதுவும் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா மாரல் வேல்யூஸ், அதையும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியாது, இப்போ ஜப்பான் ஸ்கூல்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் கிளாஸ் முடிச்சு லஞ்ச் பிரேக்கில் ஓகே அவங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற அந்த கேஃப்டீரியாவில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு பிளேட்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்களே வாஷ் பண்ணணும், அதை அவங்களே கொண்டு போய் வைக்கணும். ஸோ இதன் மூலம் அதே போல் ஒன்ஸ் இன் அ வீக் ஓகே அவங்களே என்ன பண்ணணும், ஸ்கூல் ப்ரொமைசஸை அவங்க க்ளீன் பண்ணணும். ஓகே, ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னா ஒரு கிளென்லினஸ்ஸை கொண்டு வராங்க, ஒரு மாரல் வேல்யூவையும் இன்கல்கேட் பண்ணுறாங்க. வேறஸ் இங்கே நம்ம இதில் வந்து இது ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நாலேஜை தான் ஷேர் பண்ணுறோம் ஒழிய மாரல் வேல்யூஸை இங்கே இன்கல்கேட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒன்று. அப்போ மாரல் வேல்யூஸை எப்படி இன்கல்கேட் பண்ண முடியும்? ஓகே, இது ஒன்று விஷயம், இது ஒரு சேலஞ்ச். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாரு, 4 வருஷம் படிக்கிறாரு, படிச்சுட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஃபீல்டில் போய் அவர் வேலையை துவங்குறாரு, அவரோட கரியரை துவங்குறாரு. அப்போ இந்த 4 வருஷம் அவர் அந்த படிப்புக்குன்னு செலவு பண்ணது சுத்த வேஸ்ட். எண்ட் ஆஃப் த டே ஹி பிகம்ஸ் அ ஜாப்லெஸ் பர்சன். அப்போ அவரால் ஒரு தொழிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்லேயோ அவர் இன்வால்வ் ஆக முடியல. வேறஸ் இப்போ இதில் வந்து அவருக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தர் உட் பி அ சான்சஸ். நான் சொல்கிறப்போது அவராகவே சுயமாகவே என்ன பண்ணலாம், படிக்கும் பொழுதே வேலையும் பார்த்து படிக்க முடியும், இல்லை படித்து முடித்ததுக்கப்புறம் அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவருடைய தொழிலையும் உருவாக்க முடியும். இது ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் பேசினா தேவையில்லாமல் இப்போ நான் டாப்பிக்கை டிவியேட் ஆகி இறங்கியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான், ஸோ இப்போ இந்த இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த எஜுகேஷன் பற்றி பேசலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது தான் என்ன அப்படின்னா
இப்ப இருக்கிற ஒரு சினாரியோல நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து டைவர்ட் ஆயிரலாம். ஏன்னா பிகாஸ் இந்த சோஷியல் மீடியா, பர்டிகுலர்லி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டில் நவ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டை தான் நம்ம கருதுறோம். ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவாக இன்னும் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இன்னும் நம்ம மாறல அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ எல்லாருக்குமே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ ஜிமெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர்லி இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் இப்போ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே என்ன வரும், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு போடுவோம். நான் ஃப்ராங்காக கேட்குறேன், எத்தனை பேர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம படிச்சிருக்கோம்? படக்குன்னு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவோம், கீழே ஐ அக்ரின்னு கொடுத்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நம்ம அதை கொடுக்கும்போது நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை பூரா அதில் ஷேர் பண்ணுறோம். அப்போ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் பூரா ஒரு சர்வரில் போய் சேருது. அப்போ அங்கே ஒரு யூஎஸில் உட்காந்துருக்கிற ஒரு 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 கார்ப்பரேட் என்டிட்டி என்ன பண்ணலாம், இந்த டேட்டாவை வச்சு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இம்பேக்டை இங்கே க்ரியேட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள், இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, டு பி வெரி ஃப்ராங்க், இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே நம்ம வந்து முழுசாக படிக்கிறதே கிடையாது. எல்லாரும் சொல்லலை, பட் மோஸ்ட்லி மெஜாரிட்டி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது இப்போ சமூகத்தில் இப்போ நம்ம வந்து இதில் நிறைய பேர் அகெயின்ஸ்டாகவும் பேசுகிறாங்க, சில பேர் ஃபேவரபுளாகவும் பேசுகிறாங்க. பட் முதல்ல அது உடனே இப்போ நம்ம ஒரு நாலு வீடியோ பார்க்குறோம், ஒரு நாலு பேர் ஏதோ ஒரு நாலு வீடியோ போடுறாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இது வந்து இது வந்துச்சுன்னா அது இதாயிரும், நம்மளை வந்து அதுக்கு கொண்டு போகிறாங்க இதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசினார்னா, நம்மளும் என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோம். உண்மை அதில் வந்து ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கா, வெதர் இட் இஸ் ஆத்தன்டிக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு நமக்கு ஒரு எமோஷ்னலாக அது அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளை ஒரு எமோஷ்னலாக நம்மளை வந்து ஒரு மாற்றி விட்டாங்க அப்படின்னா, படாரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஷேர் பண்ணிடுறோம். இதனால் ஒரு ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கோ, இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த விஷயம் ஆத்தென்டிக்கான விஷயமா அப்படிங்கிறதுல பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த டிராஃப்டை கிட்டத்தட்ட 454 பக்கம், பட் அதனுடைய சாலரி ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிராஃப்ட், ஒரு 66 பக்கத்துக்கு ஒரு டிராஃப்டும் இருக்குது. ஸோ அந்த டிராஃப்டை முதல்ல நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ ரீட் பண்ணி பார்த்துட்டு டெஃபினட்டாக என்றைக்குமே எந்த ஒரு ஆக்ஷன் பிளானில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். என்றைக்குமே எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் திங், தேர் வில் பி டெஃபினெட்லி தேர் வில் பி எ நெகட்டிவ் திங். ஸோ அந்த நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த நெகட்டிவ்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு டிபேட். நாம் வந்து என்ன பண்ணணும், வாதங்கள் பண்ணணும். பிகாஸ் டெமோக்ரஸி அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் கிடையாது. ஓகே, எல்லாம் எஸ்ன்னு சொல்லணுங்கிறது தான் டெமோக்ரஸி கிடையாது. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட நோஸும் இருக்கணும். ஓகே, அதுதான் என்னது, த ரியல் டெமோக்ரஸி. அப்போ ஒரு குறிப்பிட்ட நோஸும் இருக்கும்போது அது வந்து நம்ம வந்து ஒரு கருத்தியெல்லாம் நம்ம மோதும் பொழுது, அப்போ இன்னும் நம்ம பெட்டர்மெண்ட்டாக வெளியே வர முடியும். ஸோ அதான் வந்து இந்த ரியல் டெமோக்ரஸியை நான் ஒரு சும்மா ஒரு கிறிஸ்பாக அன்ப்ரிப்பேர்டாக நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். எனிவே ஃபைன், ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஜஸ்ட் ஃபார் கிராண்டடாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே எடுத்துக்காதீங்க. அந்த விஷயத்தை வந்து ரேஷ்னலாக திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம லைஃப்ஸோடு நம்ம அதை திங்க் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்மளுடைய குரூப்போடு பேசி அதை வந்து நம்ம யோசித்து பார்க்கலாம், இது அப்ளை ஆச்சுன்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் 22 கைதிகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத நான் அப்படியே பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா?